அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, வருகின்ற 24ஆம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஆர்டியோ சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் செய்தி வெளியீடு, எம்ஜிஎன்ஆர்ஜி சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலீடு கல்வித்திட்ட ஐந்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், அரசு இணையதளம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் நம்முடைய சேனல் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை இயக்கத்தினுடைய இயக்குனர் பிரவீன் நாயர், இந்திய ஆட்சி பணியர், அவங்க வந்து தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க. எது குறித்ததுன்னா, வருகின்ற 24ஆம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடக்கிறது, அது குறித்த கூட்டப்பறவைகள் என்ன, உறுதிமொழி என்ன, சுற்றறிக்கை கடிதம் என்ன, இந்த மூன்று விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கிராமசபா கூட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீடித்த வளர்ச்சி இலக்கு 24/4/2022 கிராமசபை கூட்டம் நடத்துதல் தொடர்பாக பார்வை. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், கடித எண் NMUK 11015124 2021 CB 28/3/2022. தேசிய அளவில் பஞ்சாயத்து ராஜ் தினம் ஒவ்வொரு ஆண்டும் April 24ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் பகுதியாக 24/4/2022 அன்று நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அதாவது SDG குறித்து சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்திடுமாறு பார்வையில் காணும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்து விவாதிக்கவும் உறுதிமொழி எடுத்திடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டதற்கான விவரங்களை மத்திய அமைச்சகத்தின் இணையதளத்தில் meetingonlinegovernment.in அந்த வெப்சைட்டில் உள்ளீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் கிராமசபா கூட்டம் நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரைகளை பின்பற்றி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தினை 24/4/2022 அன்று நல்ல முறையில் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும், கூட்டம் நடைபெற்றமைக்கான அறிவிக்கையினை தொடர்புடைய ஊராட்சிகளிடமிருந்து பெற்று இவ் இயக்கத்திற்கு 30/4/2022 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 1. கூட்டப்பொருள் மற்றும் உறுதிமொழி. 2. பார்வையில் காணும் கடிதத்தின் நகல். இயக்குனர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், முதன்மை செயலாளருக்கும், திட்ட இயக்குனருக்கும், உதவி இயக்குனர் அனைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. உறுதிமொழி என்னென்னா, நிலைத்த வளர்ச்சிக்கு மையமாக இருப்பது மக்களே என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு எங்களுக்கு பயன் தரக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியையும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மேம்படுத்துவோம். நாங்கள் சுதந்திரம், அமைதி, பாதுகாப்பு, நல்ல ஆளுமை, சட்டவதிகள், வளர்ச்சிக்கான உரிமைகள், மேம்பட்ட வாழ்க்கை சூழலுக்கான உரிமை, நல்ல வாழ்விற்கான உரிமை, உணர்விற்கான உரிமை உள்ளிட்ட அனைத்து மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறோம். நம்முடைய நல்ல எதிர்காலத்திற்கும் நீடித்து நிலைக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களை ஊக்கப்படுத்தி அதிகாரம் அளித்தல் மூலமாகத்தான் இயலும் என்பதை உணர்ந்துள்ளோம். அனைவருக்கும் சம வாய்ப்புகள் அளித்து, குறிப்பாக குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பாதுகாப்புடன் வாழவும் வளரவும் நடவடிக்கைகளின் எடுப்பதை நாங்கள் நம்புகிறோம். மக்களை மையப்படுத்தி நிலைத்த வளர்ச்சினை சமுதாயத்தில் உள்ள பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், சிறு விவசாயிகள், மீனவர்கள், சிறு தொழில் செய்பவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்த நாங்கள் வலியுறுத்துகிறோம். பருவநிலை மாற்றத்தின் விளைவாக இடர்பாடுகள், நெருக்கடிகள் பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன என்று இத்தகைய நிகழ்வுகளின் எண்ணிக்கை மற்றும் அளவு எங்களை மிகவும் பாதிக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். பூமி மற்றும் அதன் சூழல் அமைப்பு தான் நம் வாழ்விடம் என்றும், அத்தகைய பூமி தாயின் ஆரோக்கியத்தையும் நேர்மையும் மீட்டெடுப்போம் என்று உறுதி கொள்கிறோம். கூட்டப்பொருள். 1. வறுமையில்லா ஊராட்சி என்பது யாரும் மீண்டும் வறுமை நிலைக்கு சறுக்கி விடாத அளவிற்கு சமூக பாதுகாப்பு கொண்டிருக்க வேண்டும். அனைவருக்கும் மேம்பட்ட வாழ்க்கை சூழல்,
வளர்ச்சி மற்றும் செழிப்பு என்ற நிலையை ஏற்படுத்தும் கிராம ஊராட்சியாக அமைத்தல். கூட்டப்பொருள் 2. கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து வயதினரும் உடல் நலத்துடன் நல வாழ்வு வாழ தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் கிராம ஊராட்சியாக அமைத்தல். 3. கூட்டப்பொருள் 3. அனைத்து குழந்தைகளும் வாழவும் வளரவும் பங்கேற்கவும் தேவையான பாதுகாப்பு அளித்து வருவதன் மூலம் அவர்களின் முழு திறன்கள் வெளிவரும் வகையில் நடவடிக்கைகள் எடுப்பதை உறுதி செய்தல். 4. அனைத்து வீடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு தரமான குடிநீர் வழங்கும் நிலை, முறையான நீர் மேலாண்மை மற்றும் வேளாண்மை பணிகளுக்கு தேவையான நீரை அளித்து நீர் சார்ந்த சூழலை தொடர்ந்து பாதுகாத்தல். 5. இயற்கையின் வளங்கள் மற்றும் பசுமையை நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு கொடுக்கும் வகையில் பாதுகாக்கவும் மாற்று எரிசக்தியை பயன்படுத்துதல், தூய்மையை கடைபிடித்தல் மற்றும் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து பருவநில மாற்றத்தை எதிர்கொள்ளத்தக்க கிராம ஊராட்சியாக அமைத்தல். 6. அனைவருக்கும் குடியிருக்க மலிவான பாதுகாப்பான வீடு, தேவையான அடிப்படை சேவைகள் வழங்குதல் போன்றவற்றுடன் தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட கிராம ஊராட்சியாக அமைத்தல். 7. தகுதியுடைய அனைவரையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் இணைக்க வேண்டும். அனைவரும் தங்கள் அரவணைப்புடன் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர நடவடிக்கைகள் எடுத்தல். 8. கிராம ஊராட்சியில் திறம்பட நடைபெறும் நல்ல ஆளுமையுடன் அனைத்து நல்ல திட்ட பயன்கள், அடிப்படை சேவைகள் அனைத்தும் ஊராட்சியில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுதல். 9. பாலின சமத்துவ அடிப்படையில் அனைவருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை வலிமைப்படுத்தி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துதல். 10. நிலைத்த வளர்ச்சியை ஏற்படுத்தி அதன் பயன்களை பெறும் வகையில் இடைவெளிகளை குறித்து தரமான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தை தயாரித்து அதனை திறம்பட செயல்படுத்துவோம் என்று முடிவு எடுத்து அதன்படி செயல்படுவோம் என்று தீர்மானித்தல். 11. நிலைத்த வளர்ச்சியை அடைவதில் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பங்குள்ளது. அவர்களை முழு உத்வேகத்துடன் முடிவெடுக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுத்தி அவர்கள் வாழ்வில் மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்தும் பிரச்சனைகள் குறித்து நடவடிக்கை எடுத்தல். 12. மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி அரசின் பல்வேறு துறைகள், தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், கல்வி நிலையங்கள், தனியார் நிறுவனங்கள் ஆகியோரை எங்கள் முயற்சிகளின் பங்காளர்களாக்கி அவர்களோடு இணைத்து பணிகளை செவ்வனே செய்து முடித்தல். இவ்வாறு 12 கூட்டப்பொருட்களையும் உறுதிமொழியும் சுற்றறிக்கை கடிதத்தையும் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை வந்து அனைவருக்கும் விரைவாக கிடைக்கும்படி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.